பட்டிமன்ற பேச்சாளர் திரு மோகனசுந்தரம் அவர்களின் நகைச்சுவையான மேடை பேச்சினை இன்று காணலாம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டியிருந்தால் கூட அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும். அது இன்னொருக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நினச்சி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஈஸியாக பண்ணலாம். நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் வெளியில் வாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரே விஷயந்தான், ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு சொன்னால் நம்ம பக்காவாக ஐடியா சொல்லுவோம் சார். உண்மையிலேயே நமக்கே அது நடந்ததுன்னா திணறி போவோம். ஏன்னா பிரச்சனை நம்மளுதுன்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் சரி சார், ஒன்றும் இல்லை, கஷ்டம் வந்து சில வாட்டி காலிங் பில் அடிச்சுட்டு வரும். பிரச்சனை வந்து காலிங் பில் அடிக்கும். எனக்கு அடிச்சது ஒரு நாள், இந்த மேலே ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஆள் வந்தான், நம்ம தான் தெரியும்ல சென்னையிலலாம் இந்த எந்த ஃப்ளாட்டில் யாருக்கானே தெரியாது, எவன் புதுசாக வரணும்னு தெரியாது, எவன் பெருசாக வரணும் தெரியாது. அந்த நம்ம ஃப்ளோரில் எதிர்க்க இருக்கிறவனை மட்டும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நம்ம கதவு திறக்கும் போது அவன் வெளில வருவான், அவ்வளோதான். மீதி அந்த ஃப்ளோரில் இருக்கிறவன் தெரியாது. எனக்கு என்னென்னா ரொம்ப வருத்தம், அதையும் சில பேர் குவாலிஃபிகேஷனாக சொல்கிறான் சார். நான் சார் யார்கிட்டேயும் பேச மாட்டேன் சார், சொல்கிறான், யார்கிட்டேயும் சட்டுன்னு பேசிட மாட்டேன் சார். என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், பக்கத்து ஃப்ளாட்டில் 10 வருஷமாக இருக்கான், இதுவரையும் யாருன்னே எனக்கு தெரியாது சார். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார்ன்றான். அதாவது ஒரு மனுஷன் பக்கத்து மனுஷன் யாருன்னே தெரியாமல் இருக்கிறது அவன் குவாலிஃபிகேஷனாக மாற்றுறான். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் சார், நான் சிரித்து பார்த்துருக்கியா சார் நீ அப்படின்றான். ஆனால் வெட்டி வெயிலில் போட நீ எதுக்கிட்டா பிறந்த. நிறைய பேர் இருக்கான், என் வீட்டில் ஒருத்தர் மேலே வந்திருக்கான் உங்களுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு போல இருக்கு. அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு காலையும் வெளில அடித்தான், இறங்கினான். யாரான்னு பார்த்தா தெரியாத மூஞ்சி. சொல்லுங்கண்ணே, நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். இன்ட்ரடியூஸ் பண்ணி உடனே என்ன பண்ணால், சார் வந்து 2 நாள் தான் அது, இன்னும் வீடு செட்டில் பண்ணின்னு இருக்கோம். ரைட்டுங்க, ஒரு சின்ன ஹெல்ப் சார். என்ன ஒன்றும் இல்லை, நானும் ஒய்ஃபும் வெளியே போகிறோம், எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா. நான் உடனே சிரித்தேன், என் ஒய்ஃபை பார்த்து சிரித்தேன். ஏன்னா நான் வீட்டில் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன். சரிங்க, போயிட்டான். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காலையில் வெளியாச்சு, பார்த்தா இத்தனை பெரிய நாய் இட்டுன்னு வந்துருக்கேன் சார். நான் கதவு தரணும்னா டக்குன்னு நான் பண்ணிட்டேன், வாய்த்த வரையும் வந்துடுச்சு. அம்முன்றது உங்கள் வீட்டில் நாய் ஆகிட்டேன், கூத்துட்டு போயிட்டான். நான் அந்த சேர்ந்தது ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. அவன் என்ன சொன்னான், சாதுவாக இருக்கும்னு நினச்சா அவ்வளோ கலாட்டான் அந்த நாய். அன்றைக்கு ஃபுல்லாக எனக்கு வேலை போச்சு, அது நாயை பார்த்துக்கிற வேலை. என் ஒய்ஃபு பையனை கடிச்சிட போது கட்டி வைங்கன்றா, அதை எங்கே கட்டுறது, கிட்ட போனால் பல்லு தூக்குது சார். ஒரு நாத்திக்கிழமை வேஸ்ட் ஆகிடுச்சுங்க, கிட்ட போனால் பல்ல தூக்குது. இவ்வளோ படிச்சிருக்கிறீங்களே, ஒரு நாயை பிடிக்க தெரியாதான்றா. நான் என்ன நாய் பிடிக்கவா படிச்சிருக்கோம், இல்லை நம்ம சிலபஸில் அது இருக்குதா? கட்சியில் என்ன பண்ண, அந்த நாயை விட்டுட்டு என் பையனை கட்டி விட்டேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா நாய் பையன் இல்லைன்னா பையன் போய் நாயை போட்டு கஷ்டப்படுவான். அந்த மாதிரி நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது சார். எல்லாமே நமக்கு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சில வாட்டி அது மாதிரி தான் நடக்கும். ஆஃபீஸ்லலாம் இன்னும் போகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைன்னு. எவ்வளோ பிரச்சனை பார்க்குறோம் ஆஃபீஸில். ஒரு காலத்தில் நான் வேலை முன்னாலெல்லாம் சேரும் போது சார், எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும் சார், ஸ்டாஃபுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும், ஒர்க்கர்ஸுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும். போனோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மரியாதை. மாறிப்போச்சு, மாறிப்போய் என்ன ஆயிடுச்சு பிரச்சனை, எல்லாருக்கும் ஒரே இது தான், பஞ்சிங் மிஷின் இல்லை. அது இன்னும் மோசம். எனக்கு இதுவரையும் பஞ்சிங் மிஷின் எனக்கு ராசியே கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல, அதே விரல் வராது எனக்கு. அவனுக்கு தெரியாது, மிஷினுக்கு தெரியுமா சார், நம்ம சமயத்தில் கரிகா வெட்டி தரோம், ஒரு லேசாக ஒரு கீரல் உழுது, இல்லை நம்ம வந்து 2-வீலர் ஓட்டுறோம், மழையில் நனைஞ்சி நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா விரல் எல்லாம் புசு புசுன்னு ஆகிடும். நான் வைக்கிறேன் ட்ரை அகைன்னு. பின்னால் ஒரு ஒர்க்கர் சொல்கிறான், சார் லீவ் போட்டு விரலை காய வச்சுட்டுமா சார், நான் ட்ரை அகைன்னு. ரொம்ப மோசம். இதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம், வேறு வழியில் நம்ம வேலை செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கே சிசிடிவி வச்சுருக்காம பாருங்க ஆஃபீஸில். நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். என்ன பிரச்சனைனா சிசிடிவி அந்த இது இருக்குல்ல, கரெக்டாக நம்ம மூஞ்சதுக்கு தான் இருக்கும். நம்ம தான் தெரிஞ்சிடணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு தெரியும்.
என் செக்ஷன் ஒரு 10 லேடிஸு, அவங்க டீ குடிக்கணும்னா 10 ஒன்றா தான் கிளம்பும். அன்றைக்கி போனால் டக்குன்னு வரமாட்டாங்க, ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அன்றைக்கி போச்சுங்க, 30 நிமிஷம் ஆச்சு காணோம். எம்டி அந்த பக்கம் வந்தார், வேர் இஸ் த என்னாரு, அப்பா போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, சார் ஆல் லேடிஸ் கான் ஃபார் டீ சார், ஆக்சுவலி 30 மினிட்ஸ் என்ன திட்டுவான்னு நினச்சேன். லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டேன். போட்டு கொடுத்தது வேஸ்ட்டு, லேடிஸ் ஆல்வேஸ் லேடிஸ் என்ன அது தெரியாது எனக்கு. நான் 2 நிமிஷம் சீட்டில் இல்லைன்னா காலி மில்லி வச்சு கூப்பிடுவார், ஏயா உட்காரவே மாட்டியா சீட்டில் இல்லை. ஒரு காலத்தில் சம்பளம் கையில் கொடுத்துருந்தாங்க சார், நீங்கள் 1000 சொல்லுங்கள் சார், அந்த கையில் சம்பளம் வாங்கி என்றோம்னா அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு சார், அது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலாக, அது போயிடுச்சு. என்றோம் சம்பளத்தை வாங்கின உடனே நேராக கேன்டீன் பக்கமாக போய் மொத்த சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம்ல, அந்த சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நான் 1ஆம்தேதினா சம்பளம்னா 31ஆம்தேதியே எங்கள் கேஷியர்கிட்ட சொல்லுவேன், ஓய் புது நோட்டு அப்படின்னு, அந்த புது நோட்டு தான் வாங்குவேன், அவன் எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாப்பில். இது நம்ம சம்பளம் தனி, வீட்டுக்கு சொன்ன சம்பளம் தனி, அதை வந்து அழகாக பண்ணி ஒரு ஸ்டேபிளர் வேறு அடித்து வீட்டுக்கு எடுத்து போய் இந்தம்மா படுத்துக்கிட்ட வை, அது ஒரு இப்போ எல்லாம் போச்சு. இப்போ த்ரூ பேங்க் ஏதோ ஒரு குஷி மூடில் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வேறு சொல்லி தொலைச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. என்னக்கா திடீர்னு சம்பளம் இவ்வளோ வருதுன்னா பார்த்துட்டா போலக்குது, ஏன்னா நம்மளுக்கு தனியாக வேறு சம்பளம் போச்சு இல்லை, இன்க்ரிமெண்ட்டுன்னு போன வருஷம் தானே இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க, நல்லா வேலை செய்கிறோம் போ அப்படின்னா எல்லாம் மாறி போச்சு சார். சி அதுலேயும் நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸர் காம்பார், அவன் யாருன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃபு, ரொம்ப கஷ்டங்க. சில ஆஃபீஸர் வராங்க சார், சில பேர் சில சிஇஓ வந்தாங்கன்னா, இங்கே பார் நீ டைமுக்கு வா வராத எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, வேலை முடியும் அது போதும். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் அவன் சொல்கிற மாதிரியே இருப்போம். அந்த சிஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொருத்தர் வருவார், அவர் இங்கே பார் வேலை செய்யாத டைமுக்கு வர்ற அந்த அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லைன்னா நீ வேஸ்ட்டு, டைமுக்கு வரணும். சார் எனக்கு ஒரு சிஓ வந்தாங்க சார், மேடம் 2 இருந்தது ஆஃபீஸில், டெய்லி இந்த சந்திராஷ்டமம் ஒரு நாள் தானே, ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டம், அது என்னவோ தெரியல. ஆனால் ஒன்றுங்க, இந்த பெரிய போஸ்ட்லெல்லாம் ஜென்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க சார். ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இல்லை லேடிஸு ஜென்ஸ் இல்லை எல்லாரையும் ஸ்டாஃபாக நினைப்பான். அந்த லேடிஸ் ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்டாலே ஒரு பயம் இருக்கும், அந்த அது என்னவோ தெரியல, ஜென்ஸை பார்த்தாலே எங்கள் சிஓக்கு ஜென்ஸை பார்த்தாலே பிடிக்காது, என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளைங்க இவ்வளோ பேர் இருக்கிறீங்க வேஸ்ட்டி ஆடணும் அப்படியே பயம், ரொம்ப அவமானமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் இத்தனை ஆம்பளை இத்தனை ஜென்ஸ் இருக்கீங்களே ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா இப்படியே சொல்லி நிற்பாங்க. நான் வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது சார், இப்போ ஆம்பளை ஹெச்ஓடியாக இருந்தார் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் சொல்லலாம் எங்கள் மேனேஜர் என்ன திட்டாரு, எங்கள் சிஓ என்ன திட்டாருன்னு. லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாது சார், கூச்சமாக இருக்கும், எங்கள் மேடம் திட்டாங்கன்னு, அது சொல்கிறது ரிஸ்க்கு வேறு. ஏன்னா நாளைக்கு நாளைக்கு சண்டையில் அவளே ஏதாவது நம்மளை திட்டினா கூட, என்ன புருஷனை பார்த்து இந்த மாதிரிலாம் திட்டுறேன்னு நம்ம கேட்டோம்னா ஊரில் இருக்கிற எவ்வளோ திட்டுவாரா உன்னை, நான் திட்டக்கூடாது ஊரில் இருக்கிற எவ்வளோக்கிட்டே திட்டு வாங்கி வரேன் நான் திட்டக்கூடாதா அப்படின்வா, அதனால் அதையும் சொல்ல முடியாது, ரொம்ப டென்ஷனு. ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர் நடந்தது, அதில் எங்கள் சிஓ மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார், நான் தான் துணிச்சலாக போய் சொன்னேன், சார் சார் தப்பாக நினைக்காதீங்க சார், மேடம் ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற கலாட்டால் உங்கள் மேலே இருக்கிற கோவத்தை இங்கே வந்து எங்ககிட்ட காமிக்கிறாங்க சார் அப்படின்னா, அடப்பாவி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா, ஏன்னா நீங்கள் இங்கே பண்ணுற கலாட்டால் அந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன திட்டின்னுக்குதுன்னா, அந்தம்மா ஆக்சுவலாக ஆம்பளை எல்லாரையும் திட்டின்னுக்குது, அதான் உண்மை, அப்படி தான் திட்டுவாங்க சார். ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணோம் அதை எப்படி அழகாக மாற்றணும்னு நினைக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு லேடி, அன்றைக்கி லேட்டாக போனேன், என் செக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார், சார் நீங்களே லேட்டாக வரீங்க, மேடம் உங்களை கூப்பிட்டாங்க போங்க ரூமுக்கு அப்படின்னா, சரி போனேன், எப்படி திட்டுவாங்க தெரியும், சரி நீ கதவு தரணேன், வாட் இஸ் இஸ் நம்பர் டேஸ் யூ ஆர் கம்மிங் ஆல்ரெடி
டக்குன்னு பண்ணேன், மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி நல்லா சூட் ஆகுது மேடம், முஞ்சி போச்சு, சிஓ தான், ஸ்ட்ரிக்ட் தான். ரியலி? எங்கள் ஹஸ்பண்டு கூட காலையில் அதான் சொன்னார், அந்தால் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைஞ்சிக்கிறான். இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், டெய்லி எதாவது சொல்கிறது மேம் கிரேட் அப்படின்னு முடிஞ்சு போச்சு. சார் அட்ஜஸ்ட் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண தெரியணும், அமைதியாக இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை வந்து. சார் கோயிலுக்கு போகிறோம் சார், அன்றைக்கி ஒய்ஃபை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறேன், ஐயர் வந்தார், அர்ச்சனைக்கு கூப்பிட்டேன், பேர் சொல்லுங்க அப்படின்னாரு, மோகனசுந்தரம்னு, நட்சத்திரம் சொல்லுவேன்னு சொன்னேன், பாரியால் பேர் சொல்லுவேன்னாரு சொன்னேன், நட்சத்திரம்னு மறந்துட்டேன். ஞாபகம் இல்லை, நமக்கு வெட்டிங் டேவே மறக்குது, மறந்துட்டேன். அவன் சொல்லுவான்னு பார்க்குறேன், சொல்ல மாட்டான், ஏன் நான் சொல்கிறான் இல்லையான்னு பார்க்குறான். சார் தெரியாதுன்னு மட்டும் சொன்னேன்னா போகும்போது எனக்கு அர்ச்சனை இருக்கும், இந்த ஐயரும் விட மாட்டுறாரு, பாரியால் பேர் சொல்லுவோம், நட்சத்திரம் சொல்லுவோம். வே அப்போ தான் புரிஞ்சுங்கண்ணே, ஏன் நிறைய ஆம்பளைங்க கோயிலுக்கு வந்தால் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய ஜென்ஸு பார்த்துருக்கேன் சார் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுவா, நான் அப்போல்லாம் நினச்சிருப்பேன் நீ யார் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுறது, ஏன்னா சாமிகிட்ட உன் பேர் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணல, அப்போ நினச்சிருந்தேன். அந்த உண்மை இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம மாட்டிக்கணும், ஐயரும் போக மாட்டார், இனிமேல் சாமி பேர்னு சொல்லியும் தப்பிக்க முடியாது. டக்குன்னு பார்த்தேன், டக்குன்னு வீட்டு சொன்னேன், இங்கே பார் இந்த ஸ்தல புராணம் பற்றி, இந்த ஸ்தலத்தில் என்ன விசேஷம்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்க வயலாக சொன்னதான் பலிக்குமான்னு. அப்படி இருந்தால் தான் இந்த காலத்தில் ஓட்ட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லைன்னா. எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ உறவு அப்படி தான், நட்பு அப்படி தான். உறவுக்காரங்களாம் என்ன கொஞ்சமாக நஞ்சமாக எவ்வளோ சொல்லுங்க, நம்ப மாட்டீங்க, ஆனால் உறவு இல்லாமல் இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது சார் செங்கல்பட்டு பக்கத்தில், வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஃபேமிலியும் ஒன்றா போவோம், எல்லாம் போய் பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டு வருவோம். ஒரு வருஷம் சார நீங்கள் தண்ணி கொடுக்கறத பார்த்தா இன்னும் மூணு பேர் பேச சொல்லுங்க. என்னென்னா எதுவாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன், குலதெய்வம், குலதெய்வம் போயிட்டு போயிட்டா எப்போவுமே சார் எந்த வருஷம் போனாலும் சாமி கும்பிட்டா கும்பிட எல்லாம் ஒத்துமையாக வருவானுங்க. கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரும், ஏதாவது ஃபேமிலி, ஏதாவது பெரியமாமா சின்ன மாமா இல்லை அத்தை வீட்டில் யாராவது ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க கண்டிப்பாக. ஒரு வருஷம் கூட சண்டை இல்லாமல் இருந்ததில்லை, இந்த கொரோனா மூணு வருஷம் போல, இந்த வருஷம் போனோம். நான் வேணுனது ஒன்றே ஒன்று தான், யார் கூட யாரும் யார் கூட சண்டை போடக்கூடாது, அது போதும் அப்படின்னு போனேன். கரெக்டாக ரெண்டு பேரும் முட்டிக்க ஆரம்பிச்சிட்டான், சண்டையை வேடிக்கை பார்க்க நின்னேன், அது ஒரு குத்தமா. ஒருத்தன் டக்குன்னு என்ன பண்ணிட்டார், எங்கள் பெரியமாமா என்னை பார்த்து, மோகன் நீ படித்தவன், நாலு இடத்துல போய் பேசுகிறவன், நீ ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு நம்மளை அம்பையர் ஆகிட்டார். சரி நீ இந்த பக்கம் திரும்பினா, இந்த இவர் சின்னவர் அவரை விட்டார் சார், யார் சண்டை போடுறவனை விட்டான், என்ன பார்த்து என்ன இவன் பெரிய ஆள் நினச்சின்னு கூப்பிட்டே அவனை, இவனுக்கு என்ன தெரியும், பச்சிருந்தா நாலு இடத்துக்கு போயிருந்தா புத்தாலின்னு நினைப்பான் அவனுக்கு, 10 பைசா கொடுக்குறான அவசரத்துக்கு கொரோனாவில் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு அவனை விட்டான் சார் சண்டையில். என்ன பிடிச்சின்னா எனக்கா டென்ஷனு, பேசாமல் அம்பையர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்மளும் சண்டையில் கலந்துக்கலாமான்னு ஆயிடுச்சு. உறவுக்காரங்க அப்படி தான். ஒரு ஒரு சொந்தக்கார் சார் ஒரு நாத்திகம்மை வீட்டுக்கு வந்து சொன்னார், உனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வர்றதுக்கு நான் ஒரு வாய்ப்பு சொல்கிறேன்னாரு. என்னென்ன, எனக்கு இந்த டொனேஷன் கேட்குறது யார்கிட்டயாவது போய் உதவிக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், அதில் டொனேஷன் கேட்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார், கேட்டு இல்லைன்னு சொல்கிறது அதை விட கஷ்டம், நம்மளை ஒரு ரொம்ப கேவலமாக பார்ப்பாங்க, அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. யாராவது வந்து டொனேஷன் புக்குன்னு கொடுத்தான் வச்சுக்கேன், என்னால் முடிஞ்சதோ கொடுக்குறேன், அதோடு விட்டுருவேன். இதை போய் நான் இல்லை இல்லை நீங்கள் என் சொந்தக்காரம் ஒருத்தன் சொன்னான், இந்த சதுரங்க வேட்டை படம் பார்க்குற மாதிரி இருந்தது, நான் இப்போ ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா, என்னடான்னு அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா உனக்கு இருக்கிற இதுக்கு நீ டைமண்ட், நான் வந்து இப்போ டைமண்டில் இருக்கிறேன், அடுத்தது பிளாட்டினம், நீ உடனே இதுக்கு போயிடுவேன் அப்படின்னு ப
பணம் அப்படியே வரும் இப்படியோ வரும்னா. நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு, ஏன்னா தெரியும் அது என்ன ஆகும்னு. அவன் என்ன அப்படியே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். உனக்கு தான்ப்பா பட்டிமன்றத்தில் உங்கள்கூட எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இது நம்ம சுகிசுகத்தெல்லாம் சேர்த்து விட சொல்கிறான். ஒரு வாட்டி வரும்போது சொன்னேன், மெட்ராஸ் ஹியூமர் கிளப்லேயே 3000 பேர் இருக்காங்கன்னு. ஆ இருந்தா அவங்களெல்லாம் சேர்க்க சொல்கிறான் சார். சேர்த்தினா ஒரே மாதத்தில் நீ பிளாட்டினம் வாங்குறேன்னு எனக்கு உச்சத்துக்கு போயிட்டேன். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேவலமாக இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்போ நான் கேவலமானவனான்னு கோச்சின் போயிட்டான் சார். இனி வரையும் வரல. அது உறவுகள் எப்பவுமே பிரச்சனை இருக்கும் சார். அந்த பிரச்சனை இருந்ததுனால தான் உறவுகள் எதுவுமே அன்பாக பார்க்கணும். அதெல்லாம் சரி, சில முறை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது தான் உங்களுடைய பாசிட்டிவ் திங் எவ்வளோ இருக்குன்றது. சில வாட்டி கஷ்டம் வரும். இந்த ஏதாவது உறவுக்காரங்க, உங்களுக்கு நெருங்கின உறவுக்காரங்க யாராவது கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது அதில் வந்து அன்பளிப்பை தவிர்க்கவும்னு ஒருத்தன் போடுவாங்கள்ல, அது போட்டால் தயவு செஞ்சு நம்பிடாதுங்க. அன்பளிப்பு குத்துருங்க. அவங்க கொடுக்கும்போது கேட்பாங்க, நாங்கள் தான் இன்விடேஷனில் போட்டோமே, சொல்லுங்கள் நான் அந்த பக்கம் பார்க்கலை, அந்த வரி பார்க்கல, இந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி அவமானப்பட்டவன் நான். என் சொந்தக்காரன் ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சான், க்ளோஸ் ரிலேஷன் ஏஜென்சி, அன்பளிப்பை தவிர்க்கவும். நானும் என் ஒய்ஃபும் மண்டை போட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். அன்பளிப்பு கொடுக்கலான்னு நம்ம எதாவது கொடுக்கணுமே, க்ளோஸ் ரிலேஷன் ஆச்சா என்ன பண்ணலான்னு. என் ஒய்ஃப் ஒரு நல்ல ஐடியா சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம், வந்துட்டு ஒரு நாள் அவங்கள சாப்பிட வீட்டுக்கு கூப்பிடலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ், சரி நல்லது அப்படின்னு கல்யாணத்துக்கு போயிட்டேன். கொடுக்கல, போனால் சாப்பிட்டு ஒன்றும் சொல்ல. சார் வந்த மூணாவது நாள் அந்த உறவுக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் என்ன கை வீசுன்னு வந்துட்டு கை வீசுன்னு போயிட்டீங்க அப்படின்னார். இல்லை பெரியப்பா நீங்கள் தானே அன்பளிப்பை தவிர்க்கவும் சொன்ன, தவிர்த்திடுவியா? அது மற்றவனுக்கு சொன்னாடா, நீ சொந்தக்காரன் இல்லை, ஒரு செய்யணும்னு புத்தி வேணா அப்படின்னு. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போலகுதுன்னு. இல்லை இன்விடேஷனில் 1000 போடுவேண்டா, பஸ் ரூட்டுன்னு போட்டேன் 29A. நீ நான் 29A வந்த காரில் வரல. உறவுக்காரங்களை சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் சார். சரண்டர் ஆகிட்டேன், வேறு வழி கிடையாது. அதனால் நான் சொல்கிற அட்வைஸு அந்த மாதிரி போட்டிருந்தா கூட போய் குத்துருங்கண்ணே. அதே மாதிரி யார் வீட்டுக்காக அது கிரகப்பிரவேசத்துக்கு போனீங்கன்னா அந்த போனோடனே வாழ்க வளமுடன் சொல்லி உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. இட்லி பொங்கல் வடை போடுவாங்க, சாப்பிட்டு வந்துருங்க, நோ டிஸ்கஷன். ஏன்னா சில பேருக்கு எதா கேள்வி எங்கே கேட்குறதுனே தெரியாது. புது வீட்டுக்கு போகிறாங்க, 1000 கஷ்டப்பட்டு கட்டிடுறான் சார். அவங்ககிட்ட போய் கம்பி முறுக்கு கம்பியா, சீடை கம்பியா, நீளமா அகலமா கேட்காது. இதெல்லாம் பேட் ஹேபிட்டு, நம்ம குறைச்சிக்கணும். மற்றவங்களை மகிழ்ச்சியை அடைய வைக்கலன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். அது போன உன்னையே நின்றுங்கன்னு, எவ்வளோச்சு அண்ணா நீ என்ன பண்ண போகிற, எவ்வளோச்சின்னு கேட்டு என்ன பண்ண போகிற. அவன் 1000 கடன் வாங்கியிருக்கான், உனக்கு என்ன போனியா, வாழ்க வளமுடன் முடிஞ்சிடு. அதே மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடணும். சில பேர் போய் பெரிய இன்டீரியர் டெக்கராட்டம், இந்த பெயிண்ட் ஆச்சா டேய், உனக்கு என்ன அவன் இருக்க போகிறதுக்கு அவன் அடித்தான், உனக்கு பெயிண்ட் பிடிக்குன்னா உன் வீட்டில் போய் அடி. ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் முதல்ல ஃப்ளாட்டில் போனேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் நாங்கள் சொந்த வீடு முதல்ல சொந்த வீடு வாங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கட்டினேன். அதில் நான் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப பெருசு. ஏன்னா அதுக்கு முன்னால் வாடகை வீட்டில் இருந்தேன். நீங்கள் இங்கே வந்தவங்களை எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்கன்னு தெரியல. அப்படி வாடகை வீட்டில் யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரம் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டம் சார், வாடகை வீடு கேட்க போகிறதே ரொம்ப அவமானமாக இருக்கும் சார். அந்த வீட்டு சொந்தக்காரெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மறக்க முடியுமா நெஞ்சம் மறப்பதில்லை எம்மன் நம்பியார் மாதிரி நிற்பான். ஒரு வீட்டுக்கு போனேன் நானும் என் ஒய்ஃபான் குழந்தையோட, கை குழந்தாப்பா பையன். அப்புறம் என்ன படிச்சிருக்க, வாப்போதான் வாங்க கூட இல்லை, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறான். ஏன்டா வீடு கொடுத்துனா அதுக்கு என்னடா படிப்பாங்க, நீட் எக்ஸாம் எழுதுவான். சொன்னேன், எங்கே வேலை செய்கிற, ஹாஸ்பிட்டலில். என்னம்மா இருக்க, டிஜிஎம். சம்பளம் எவ்வளோ, மறுபடியும் பிரச்சனை.
இப்போது ஒய்ஃபுக்கிட்ட சொன்ன சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டான். உண்மையான சம்பளத்தை அவங்ககிட்ட சொன்னால் இங்கே மாட்டிப்போம். அப்புறம் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. குழந்தைக்கு என்ன வயசு? சார், எங்கள் மாமனார் பொண்ணு கொடுக்கும்போது கூட இவ்வளோ பேசலாம் சார். என்ன வயசு சொன்னேன். அப்போ இந்த வருஷம் இன்னொன்னா? டேய் விட்றா. அப்புறம் எத்தனை மணிக்கு காலைல போவீங்க? என்ன சொன்னேன்? காலைல ஹாஸ்பிட்டலுக்கு 7 மணிக்கு போயிடுவேன். எப்போ வருவீங்க? சார், அது வந்து மீட்டிங் இல்லைன்னா சீக்கிரம் வந்துடுவேன் சார். மீட்டிங் இருந்ததுன்னா டைம் சொல்ல முடியாது. 10 மணிக்கு வரணும் உள்ள, இல்லைன்னா கேட்டை பூட்டிடுவேன். என் ஒய்ஃப் சொல்கிறா, எத்தனை நாள் நான் உங்களை சீக்கிரம் வான்னு சொன்னீங்க கேட்டிங்களா, இப்போ எவனோ தெருவில் போகிறவன் சொல்கிறான் பாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது ஒன்று கேட்டான் சார், நாய் வளர்ப்பீங்களா அப்படின்னா. வளர்க்க மாட்டேன் சார். ஏன் சார்னா? எனக்கு நாய் பிடிக்காதுன்னா. எனக்கு கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. எப்பவுமே ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது. சரி, சொந்தமாக வீடு கட்டலாம் கட்டலான்னு. இப்போ ஆக்சுவலாக அது வாடகை விட்டுருக்கேன், கட்டலான்னு சொந்தமாக வீடு கட்டலான்னு. சரி சரி, நம்ம மிடில் கிளாஸ் சார், அவர் வெளியில் எங்கேயாவது சிட்டி உள்ளே பார்க்க முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தா மாட்டிச்சு. சரி, ஒரு சனிக்கிழமை நிலத்தை காட்டுகிறோம் வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, போய் அந்த வேனில் போய் உட்காந்தேன். ஏசி வேன் உட்காந்தா பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி போது பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் ஒரு பை வச்சுன்னு உட்காந்துருந்தான், கை தூக்கு பை. நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்னை பார்த்து சிரித்தான். உடனே அவன் கேட்குறான், நிலம் பார்க்க போறியா? ஆமாம். இதான் ஃபஸ்ட்டு டைமா? ஆமாம். நீங்கள் பணம் இப்போவே தரணுமா அப்படின்னா. இல்லையே. ஏன் என்ன? இல்லை, நிலம் பார்க்க தானே வரீங்க, பை எத்துன்னு வரீங்க அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னான், சென்னைக்கு அருகேன்னு சொல்லியிருப்பானுங்களே. ஆமாம், ஆக்சுவலாக என் சொந்த ஊர் விழுப்புரம். நான் சென்னையில் வேலை செய்கிறேன். சனிக்கிழமையானால் இந்த மாதிரி ஒரு வண்டியில் ஏறி உட்காந்துருவேன். இவனுக்கு என்ன பண்ண, இவனுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. விக்கிரவாண்டிக்கிட்ட வெளியே எடுத்துன்னு போவானுங்க. போகும்போது கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுப்பானுங்க ஃப்ரீ. விக்கிரவாண்டிக்கிட்ட இறக்கி விட்ருவானுங்க. அங்கே தான் நிலம் இருக்கும். நான் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்பி விக்கிரவாண்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேனில் ஏறிட்டேன்னா மெட்ராஸ் வந்துடுவேன் அப்படின்னா. நான் அவன் போய் சொல்லலான்னு நினச்சேன். உண்மையிலே அப்படி தான் சார். கும்பகோணம் டிகிரி காப்பி வாங்கி கொடுத்தானுங்க விக்கிரவாண்டி.